அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 1/7/2024 ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கக்கிழமை தசமி திதி பகல் 10:26 வரை பின்பு தேய்பிறை ஏகாதசி. அஸ்வின் நட்சத்திரம் காலை 6:26 வரை பின்பு பரணி நட்சத்திரம். சித்தயோகம் நாள் முழுவதும் உள்ளது. ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சுப உரைகள் மதியம் 12:00 முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3:00 முதல் 4 மணி வரை, மாலை 6:00 முதல் 8 மணி வரை, இரவு 10:00 முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சந்திரன் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன், கடகராசியில் புதன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி வக்ரகதியில், மீனராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன் அமைய பெற்று 2ல் குரு சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதால் பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக கூட ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சில நேரங்களில் நீங்களே நேரடியாக இருந்து செயல்பட்டால்தான் சில பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலைப்பளு காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அதன் காரணமாக வீட்டில் சின்ன சின்ன நிம்மதி குறைவும் ஏற்படலாம். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் அடையலாம். இன்றைய நாளில் அனுகூலங்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் 2ல் சாதகமாக அமைய பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பேச்சு திறமையால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நண்பர்கள் மூலமாக கூட ஒரு சில உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதி சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் குடும்பத்தில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பிறரால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பிள்ளைகள் வழியில் கூட ஒரு சில சாதகமான பலன்கள் நடக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் சுக்கிரனுடன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் நல்லதொரு நிலை ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அது மட்டும் இல்லாமல் அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7-8 பாவகிரகங்களான சனி ராகு இருப்பதால் முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நெருங்கியவர்களிடம் பேசுகின்ற போது சற்று விட்டு கொடுத்து சென்றால் வீண் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் மன அமைதி குறைவு குறையக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியாது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது தான் மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாகும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தூர பயணங்களை தவிர்ப்பது தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துளாராசினியர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் சூரியனுடன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும்.
உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சந்திரனானவர் பாக்கியஸ்தானமான, அதாவது சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு சாதகமாக ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் ஆறில் ராகு சஞ்சரிப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதன் காரணமாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நெருங்கியவர்களுடைய உதவியானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதன் ஒன்பதில் சஞ்சரிப்பதால் எந்த விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். தூர பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் ஏழில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிரும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் குறிப்பாக சக ஊழியர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மகர ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாம். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் ஆறாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தோம் என்றால் விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசுவீர்கள், அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. அதனால் உங்களது முன்கோபத்தை குறைத்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய், நான்கில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை இருக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். இன்று உங்களிடம் நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி இன்று உங்களிடம் பேச உள்ளேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திரமாகும். ராசி மேஷ ராசி. ராசிக்கதிபதி செவ்வாய். கேதுவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டங்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். எதிலும் நேர்மையோடு செயல்படக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை பார்த்தவுடன் எடை போடுவதில் வல்லவராக இருப்பார்கள். எல்லா விஷயத்திலும் விதிமுறைக்கு உட்பட்டு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. சிறந்த சிந்தனையாளர். அதிகாரத்துவம் இருக்கும். அதிகார பதவிகளை வைக்கக்கூடிய யோகமானது உண்டு. தன்மானமும் சுயகர்வமும் அதிகம் கொண்டவர்கள். எதற்கும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எதிலுமே பார்த்தீங்கன்னா சுயமாக சிந்தித்து செயல்படுவார்கள். பிடிவாத குணம் இருக்கும். அதாவது வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. எதிலும் துணிவோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு எதிலும் திறமையாக செயல்படுவார்கள். எந்த விதத்திலும் யாருக்கும் பிரச்சனையை தரமாட்டார்கள். யார்கிட்டையும் வம்புக்கு போகமாட்டாங்க. ஆனால் வம்புக்கு போகாதவராக இருந்தாலும் வந்த சந்தையை விடமாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் பேசி யாரும் வெற்றியடைய முடியாது. மேடை பேச்சுகளில் வல்லவராக இருப்பார்கள். இவர்களுடைய குடும்பத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது நண்பர்கள் கூட்டம் ரொம்ப அதிகம். நிறைய நட்புகள் இருக்கும். மனைவி பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தொழிலை பற்றி பார்க்கின்ற பொழுது வங்கி பணி, மருத்துவ பணி, ரசாயனம் கெமிக்கல், மின்சாரத்துறை, ரியல் எஸ்டேட் துறைகள் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு,
கட்டட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நாட்டங்கள் ஆகியவை இவர்களுக்கு தொழிலாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு எப்படிப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, பயில் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், முதுகு தண்டில் பாதம் பிரச்சனை, தலைவலி, தலையில் வந்து கட்டிகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுடைய நட்சத்திர ரீதியாக பார்க்கின்ற பொழுது அஸ்வினியில் பிறக்கிற காரணத்தினால பிறக்கும் போதே கேதுவோட நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. பிறக்கும்போது கேதுவோட நட்சத்திரம் பிறக்கிறதுனால பிறந்த உடனே கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். ஏன்னா முதல் திசையாகவே கேது திசை வருதில்லை, அதனால் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நெருக்கடிகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். அந்த கேதுவுடைய இருப்பை பொறுத்து இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கேது திசை 5 வருஷம் நடக்கும், ஒரு சிலருக்கு 6 வருஷம் நடக்கும், ஒரு சிலருக்கு வெறும் 3 மாதம்தான் நடக்கும். அவங்க பிறக்கிற நேரத்தை பொறுத்து இருக்கிறது. அந்த கேது திசை முடிவு வரைக்கும் அந்த ஜாதகருக்கும் சின்ன சின்ன ஹெல்த் ட்ரபிள், அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதகருடைய தாய்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும். மிக குறுகிய வயசுலேயே, சின்ன வயசுலேயே, ஒரு சிலருக்கு 5-6 வயசில் வந்துடும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 2 வயசுலேயே கூட சுக்கரதசை வந்துடும். அந்த அஸ்வினியில் பிறக்கிறவங்களுக்கு 20 வருட காலங்கள் சுக்கரதசை நடக்கும். படிக்கிற சமயத்தில் சுக்கரதசை நடக்கிறதுனால படிப்பில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளும், ஜாதகர் சார்ந்த குடும்பத்தில் சுக்கரதசை தொடங்கினவுடனே செல்வம், செல்வாக்கு, பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சுக்கரனே பார்த்தீங்கன்னா 22-23 வயசு 24 வயசு வரைக்கும் நடக்கும். அது இருப்பு கேதுவோட இருப்பை பொறுத்து இருக்கு. சுக்கரதசையில் படிப்பு, அந்தஸ்துகள், வசதி வாய்ப்புகள்லாம் ஒன்றும் குறையில்லாமல் எல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஸ்வினியில் பிறக்கிறவங்களுக்கு 3வது திசையாக சூரிய திசை வரும். சூரியன் ஒரு இடத்துல நல்ல இடத்துல அமைஞ்சிட்டு சூரிய திசை நடந்தால் ஒரு கௌரவமான வாய்ப்புகள், பெற்றோர் வழியில் ஒரு சில சிறப்புகள், நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். அதுவே சூரியன் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால், குறிப்பாக ஐப்பசி மாதம் பிறந்திருந்தாலோ, சூரியன் ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டிருந்தாலோ, சூரிய திசை வருகின்ற போது அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். சூரிய திசை 3வது திசை என்ற காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பெரிய யோகத்தை வந்து சுக்கரன் இருக்க மாதிரி சூரிய திசை ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சுய கௌரவத்தின் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சூரிய மகாதசையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் அதன் பின்பு வரக்கூடிய தசாபத்தியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக அஸ்வினியில் பிறக்கிறவங்களுக்கு 4வது திசையாக சந்திர திசை நடக்கும். 4வதாக சந்திர திசை நடக்கும்போது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூரியன் முடியும் போது நடக்கும், இல்லாட்டி சந்திரன் தொடங்கணுன்னே நடக்கும். சந்திரனே கேதுசாரம் பெற்று இருக்கும் என்ற காரணத்தினால சந்திர திசையில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஒரு சிலருக்கு சந்திரன் நல்லா இருந்துட்டால் ஒரு சில சாதக பலன் கொடுக்கும். அதுவே சந்திரன் கொஞ்சம் சாதகமிட்டு இருந்தால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு சந்திரனுக்கு அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாதிசை வரும். ஜென்ரலாக சூரியன் சந்திரனுடைய இருப்பை கடந்த பிறகு கொடுத்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வயசு வாக்கில் கூட செவ்வாதிசை வர்றது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டாக வரும் கண்டிப்பாக. ஏன்னா முதல்ல கேது இருப்பு, அப்புறம் வந்து சுக்கரன், அப்புறம் சூரியன் முடிஞ்ச பிறகு தான். ஆல்மோஸ்ட் 27-28 வயசு வாக்கில் சந்திரதிசை ஆரம்பித்தா 38 வயசு வரைக்கும் நடக்கும். அந்த அதுக்கப்புறம் 37-38 வாக்கில் வந்து சூரிய திசை சுக்கரதிசை இல்லை, அதாவது வந்து 26-27 வாக்கில் சந்திரதிசை ஆரம்பித்தா உங்களுக்கு வந்து 37 வரைக்கும் சந்திரதிசை நடக்கும். அதேமாதிரி 28 ஆரம்பிச்சுன்னா 38 வயசுக்கு சந்திரதிசை நடக்கும். சந்திரதிசைக்கு அடுத்து இவங்களுக்கு வந்து 5வது திசையாக செவ்வாதிசை வரும். சந்திரத மகாதசை நடக்கின்ற போது கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைவுகள், ஒரு தேவையில்லாத விஷயத்தெலாம் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். சந்திரன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்திருக்கிருந்தாலும் சந்திரன் கேதுசாரம் பெற்றிருக்கிறதுனால சந்திர மகாதசையில் நிறைய ஆன்மீக பணிகள், ஆன்மீக ஈடுபாடெலாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து செவ்வாதிசை வரும். செவ்வாதிசை நல்ல பதவி யோகம், அந்தஸ்து யோகங்கள்,
ஒரு வளமான பலன்களை கொடுக்கும். செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துட்டால் செவ்வாய் திசையில் பூமி யோகம், மன யோகம், செல்வம், செல்வாக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ராகு திசை வரும். ராகு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நீர் ராகு மகாதிசை தருவதற்கான வாய்ப்புகள் பொதுவாக உண்டு. ஜென்ரலாக ராகு வந்து நின்ற வீட்டுதிபதி நல்லா இருந்துட்டால் ராகு திசையில் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை, பிரம்மாண்டமான இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான பலன்கள்லாம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக அஸ்வினியில் பிறக்கிறவங்களுக்கு பிறக்கின்ற போது நடக்கக்கூடிய அந்த கேது திசை காலங்கள் தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது சந்திரன் வந்து கேது சாரம் பெற்றிருக்கும் என்ற காரணத்தினால் அஸ்வினியில் பிறந்தவங்க கொஞ்சம் குழப்பவாதையாக இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் தன்வந்திரி வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செய்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசிபலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.